நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த மூலிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்த நிலையில் பாஜக மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளராகவும் இருந்து வந்தார். புதன்கிழமை இரவு பாளையங்கால்வாய் அருகே நின்று கொண்டிருந்த ஜெகனை பயங்கர ஆயுதங்களோடு சுத்து போட்ட கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி சாய்த்தது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜெகன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து விரைந்து வந்த உதவி ஆணையர் பிரதீப் தலைமையிலான போலீசார் உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்ததோடு அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆராய்ந்தர். முதற்கட்டமாக கொலையில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் கொலைக்கு முக்கிய காரணமானவர் என கூறப்படும் திமுக பிரமுகரும் மூலிக்குளம் பகுதி நாட்டமையுமான பிரபுவை போலீசார் ஏன் கைது செய்யவில்லை என கேட்டு ஜெகனின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை முருகன்குறிச்சி சாலையில் வாகனங்களை மறித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்க கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் குவிந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தனர். ஆனால் எதற்கும் அசைந்து கொடுக்காத உறவினர்கள் திமுக பிரமுகரும் ஊர் நாட்டமையுமான பிரபுவை கைது செய்தால் மட்டுமே போராட்டம் முடித்துக் கொள்ளப்படும் என உறுதியாக இருந்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது செய்ய முற்பட்டனர். அப்போது தங்களை தூக்க வந்த போலீசாரை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காலால் எட்டி உதைத்தும் பெண் போலீசாரின் முகத்தில் பளார் பளார் என அறைந்தும் ஒருவருக்கொருவர் கட்டி இறுக பிடித்து கொண்டு முரண்டு பிடித்தனர். என் தம்பிக்கு ஒரே விரோதி பிரபுதான். என் தம்பிய அவன்தான் கொலை செஞ்சிருக்கான். அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு, எங்களுக்கு பூட்ஸ்கால மிதியா என கொலையான ஜெகனின் சகோதரிகளும் ஜெகனுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஊர் மக்கள் சிலரும் ஆத்திரத்தில் கொதித்தெழுந்தனர். இதற்கிடையே மூலிக்குளம் பகுதி நாட்டாமை பதவி போட்டியே ஜெகனின் கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. தற்போது நாட்டாமையாக உள்ள திமுக பிரமுகர் பிரபுவுக்கு ஜெகன் கடும் போட்டி கொடுத்து நாட்டாமை நாற்காலியை கைப்பற்றும் முயற்சியில் இருந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பகையே கொலையில் முடிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு